ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா, ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா விலகியது தாலிபான்களிடமிருந்து இந்தியாவை சிக்க வைக்கத்தான் என்பது உண்மையா? இது போன்ற நகைச்சுவை பதிவுகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. தாலிபான்கள் ஆப்கானை பிடித்து விட்டார்கள், அடுத்து இந்தியாதான், மோடி தான் என்று தாலிபான் ஆதரவாளர்கள், இந்திய வெறுப்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதை பார்த்து சிரிப்பு தான் வருகிறது. ஆப்கானிஸ்தான் விஸ் இந்தியா பற்றிய சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான், நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பண்ண கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் உங்கள் பிஎம்எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை தாலிபான்கள் தொடக்கூட முடியாது. தாலிபான்களும் காஷ்மீர் விவகாரங்களில் இதுவரை தலையிட்டதே கிடையாது. தாலிபான்களை விட பலசாலிகள், முன்னேறியவர்கள் என்று சொல்லப்போனால் லஷ்கர் இ தைபா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற அமைப்பினர்கள்தான். அவர்களை இந்தியா தும்சம் செய்துள்ளது. தாலிபான்களுக்கு பயிற்சி கொடுத்தது என்னவோ பாகிஸ்தான் இராணுவம். அது அவ்வப்போது அத்துமீறி ஒவ்வொரு முறையும் அடி தாங்க முடியாமல் வெள்ளை கொடி ஏந்தி இந்திய இராணுவத்திடம் சமாதானத்திற்கு வந்து நிற்கும். அமெரிக்கா தாலிபானிடம் இருந்து தோற்கவில்லை. 20 ஆண்டுகாலமாக ஆப்கானை பாதுகாத்து வந்தது. அதற்கு வீண் செலவு என்று போய்விட்டது. அமெரிக்க இராணுவத்திற்கு ஆப்கானில் அன்று வரவேற்பே இல்லை. ஆனால் ஐநா பாதுகாப்பு படையிலிருந்த இந்திய குழுவிற்கு நல்ல வரவேற்பு ஆப்கான் மக்களிடம் கிடைத்தது. அமெரிக்கர்களுக்கு ஆப்கான் மொழி புரியவே புரியாது. அங்கு தீவிரவாதிகளை இனம் கண்டறியவும் அவர்களால் முடியவே முடியாது. இந்திய இராணுவத்திற்கு ரெண்டுமே கைவந்த கலை. வீட்டிற்குள் புகுந்து தீவிரவாதிகளை மட்டுமே வேட்டையாடுவதில் இவர் வல்லவர்கள். தாலிபான்கள் சாதி ரீதியான குழு. கசரா மக்களை பழிவாங்குவதும் அழிப்பதும் அவர்களின் செயல். மற்றபடி அவர்களின் எல்லையை எப்போதும் தாண்டியதே கிடையாது. மற்ற நாடுகளில் தீவிரவாதி என்பவன் ஆதாரத்துடன் படுகொலைகள் செய்தவன் மட்டுமே. இந்தியாவில் தாலிபானை ஆதரித்து பதிவிட்டாலே அவன் தீவிரவாதிதான். ஐபி டிஐஏ அள்ளி தூக்கி சென்றுவிடும். முக்கியமாக ஆப்கான் நம்பருக்கு கால் சென்று வந்தா அல்லது சம்பந்தமாக பேசியிருந்தாலோ இங்கு குற்றவாளிதான். அவர்களின் வாழ்க்கையே கதையே முடிந்துவிடும். அந்த அளவுக்கு இந்திய இராணுவம் துல்லியமாக ரகசியமாக கண்காணித்து வருகிறது. தாலிபான்கள் இந்தியாவுடன் எப்போதும் சண்டை செய்ய மாட்டார்கள். 8.5 ஆண்டுகள் வரலாற்றிலே தாலிபான்கள் ஒரு முறை கூட இந்தியரையும் ஹிந்துக்களையும் கொன்றதே இல்லை. போன மாதம் தாலிபான்களால் இறந்த இந்திய பத்திரிகையாளர் கூட இந்திய அரசின் வெறுப்புக்கு ஆளானவர், தாலிபான்களை போற்றி எழுதியவர்தான். தாலிபான்களால் மிகவும் பாதிக்கப்படுவது எல்லாமே ஆப்கான் முஸ்லீம் மக்கள்தான். சிலர் பைத்திய காரணத்தனமாக ஏதேனும் உளறுவார்கள். அவர்களுக்கு தேவை வைத்தியம் மட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.